இட்ஸ் வெனஸ்டே மார்னிங் அண்ட் ஐ எம் கீர்த்தி. ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்போ தான் மார்னிங் ரொட்டீன் ஷேர் பண்ண போகிறேன். காலையிலேயே மித்துக்கு ஒரு ஸ்ட்ராங்காக ப்ரூ காஃபி போட்டாச்சு. எனக்கு இப்போ தான் டீ கொதிச்சிட்ருக்கு. அதுக்குள்ளே வந்து பூஜை ரூம் எல்லாமே ரெடி பண்ணலாமேன்ட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, என்ன இப்போது ரீசன்ட் டேஸில் நீங்கள் பூஜை பண்ணுறது எதுவுமே போடுறதில்லை, கோலம் போடுறதையும் வீடியோவில் காட்டலன்னுட்டு. கொஞ்சம் பிஸியாக இருந்ததால் நான் மார்னிங் ரொட்டீன் அதிகமாக நான் வீடியோ எடுக்கவே இல்லை. நம்ம அதிகமாக ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கிறதால எதுலேயுமே ஃபோக்கஸ் பண்ண முடியல மார்னிங் டைமில். டைம் இருக்கும் போது மட்டும்தான் ஈவினிங்கில் என்னென்ன பண்ணுறன்ற மாதிரி தான் ஷேர் பண்ணியிருப்பேன் ஒர்க் முடிஞ்சதுக்கப்புறம். ஸோ இன்றைக்கி எனக்கு மார்னிங் ரொட்டீன் ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு, அதனால தான் காலையில் வீடியோ எடுத்திருக்கேன். பிகாஸ் கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்தாச்சு, அதனால் வீடியோ எடுக்கிறதுக்கும் கொஞ்சம் டைம் இருந்தது. சாமந்தி பூ சீசனும் குறைஞ்சிருச்சு, அதனால் ரேட்டு ரொம்ப அதிகமாக தான் இருக்குது. 100 பூவே நான் வாங்கிட்டு வரும்போது 50 ரூபான்னு சொல்லியிருந்தாங்க. கால் கிலோ இல்லைனா அரை கிலோவே 50 ரூபா 60 ரூபான்னு வாங்குவேன். இந்த தடவை 100 பூவே 50 ரூபா சொல்லிட்டாங்க. பட் என்ன பண்ணுறது, எனக்கு பிடிச்சது சாமந்தி பூ தான். எவ்வளவோ செலவு பண்ணுறோம், அதில் சாமி ஃபோட்டோக்கு வைக்கிறதுக்கு ஒரு 50 ரூபா செலவு பண்ண முடியாதா அப்படின்றதுனால என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு தேடி கண்டுபிடிச்சி சாமந்தி பூ தான் வாங்கிட்டு வந்தேன். பூ நிறையா இருந்ததுன்னா ஒரு 5-6 சாமந்தி பூ வச்சுட்டு நடுவில் ஒரு ரோஸ் வச்சுருப்பேன். இப்போ ரேட் அதிகம்ன்றதுனால எல்லாமே ஒரே நாள் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு 2 குட்டி பூ மட்டும் பிரித்து போட்டு அதுக்கு நடுவில் ஒரு ரோஸ் வச்சுருக்கேன். இல்லைன்னா பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே சாமந்தி பூ வச்சு தான் வச்சுருப்பேன். பட் இப்போது நம்மளால் அந்த மாதிரி வைக்க முடியாதுன்றதுக்காக தான் பிரித்து போட்டுட்டு அதுக்கு நடுவில் மட்டும் ஒரே ஒரு ரோஸ். லாஸ்ட் வீக் என்னுடைய ஷார்ட்ஸ் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த சாம்பிராணி நான் எப்படி வாங்கினேன்னு. சௌமியான்ற ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட், ஃபேமிலியோட ஃபினான்ஷியல் சப்போர்ட்காக படிக்கும் போதே பார்ட் டைமாக ஒர்க்கும் பண்ணிகிட்ருக்காங்க. ஹோம்மேட் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே அவங்க இன்ஸ்டாகிராமில் தான் சேல் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்கக்கிட்ட இந்த மாதிரி ஹோம்மேட் சாம்பிராணி, நாட்டு மாட்டு விபதி அண்ட் பஞ்சகாவிய விளக்கு இன்னும் நிறைய ஐட்டம் சேல் பண்ணிகிட்ருக்காங்க. உங்களால் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ண முடியும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அவங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட்லையும் பின் பண்ணி வைக்கிறேன். உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் அவங்கக்கிட்ட ப்ராடக்ட்ஸ் வாங்கி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம். பிரேக்ஃபாஸ்ட் வீடியோ நான் வந்து ஷூட் பண்ணவே இல்லை, பிகாஸ் எங்கள் வீட்டில் எப்போவும் போல் நார்மல் ஃபுட்டு தான், காலையில் தோசை தேங்காய் சட்னி. அதுக்கப்புறம் நான் வீடியோஸ் வந்து ஃபுல்லாக எடுக்கலை, ஃபுல் பிளாகுக்கான வீடியோ எடுக்கலை. லஞ்சுக்கு வந்து ஷார்ட்ஸ் நான் எடுத்திருப்பேன், அது ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் டைரெக்டாக ஈவினிங் தான் நான் ஷூட் பண்ணியிருப்பேன். ஈவினிங் ஒரு 7:30 மேலே அப்பார்ட்மெண்ட்டில் இருக்க கடைக்கு தான் போயிருந்தேன். அங்கே நிறைய ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் வச்சுருப்பாங்க, கிராஃப்ட் ஒர்க்குக்கு தேவையான பெயிண்ட் ப்ரஷ் எல்லாமே இருக்கும். மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நான் இங்கே தான் போய் வாங்கிட்டு வருவேன், டைம் இல்லைன்னா. ஸோ எனக்கு என்ன தோணுச்சுன்னா ஹால் வந்து கொஞ்சம் ரெனோவேட் பண்ணலான்னு தோணுச்சு. பிகாஸ் சோஃபா கவர் வந்து புதுசாக ஒன்று ஆர்டர் போட்டிருக்கும், அது சேஞ்ச் பண்ணும்போது அதனுடைய அப்பியரன்ஸ் ஃபுல்லாகவே நம்ம மாற்றலாமே அப்படின்னு தோணுச்சு. பெருசாக நம்ம வெளியிலேருந்து எதுவும் வாங்காமல் நமக்கு தான் கிராஃப்ட் ஒர்க் எதுவும் கொஞ்சமாவது வருமே, நம்மளுடைய கைவண்ணத்திலே போடலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த பேப்பர் பிளேட் வாங்க வந்திருந்தேன். ஆல்ரெடி வீட்டில் நிறைய தொங்குற ஐட்டம் பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி நானே செஞ்சு மாட்டி வச்சதாக தான் இருக்கும். இந்த தடவை இந்த பேப்பர் பிளேட்டில் ஏதாவது கிராஃப்ட் ஒர்க் பண்ணலாமேன்னு தோணுச்சு, அதனால தான் அதை வாங்கிறதுக்காக வந்திருந்தேன். ஆல்ரெடி வச்சுருக்க பெயிண்ட்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கலர் வந்து கம்மியாக இருந்தது. டிஃபால்ட்டாக இந்த எல்லோ ரெட் ப்ளூ எல்லாம் பார்த்திங்கன்னா அதிகமாக யூஸ் பண்ணுற கலர், கொஞ்சம் கலர் கம்மியாக இருந்ததால் பெயிண்ட் பாக்ஸே வாங்கலான்னு தான் வாங்கியிருந்தேன். குட்டி பாக்ஸ் பார்த்திங்கன்னா 6 கலர் தான் இருந்தது, அதனால் பெரிய பாக்ஸ் தான் வாங்கியிருந்தேன். நான் ஈவினிங் டீ போடும்போதே சப்பாத்தி மாவு ஆல்ரெடி பிசைஞ்சு வச்சுருந்தேன். நீங்கள் எத்தனை தடவை கேட்டாலும் இதே தான் ஆன்சர். எங்கள் வீட்டில் என்ன டிஃபனோ அதை தான் நான் காட்டுவேன், புதுசாக எதுவும் எக்ஸ்ட்ராவாக செஞ்சு காட்ட முடியாது. பட் இந்த டைம் பார்த்திங்கன்னா தக்காளி தொக்கு கிடையாது, பிகாஸ் மித்துவே தக்காளி தொக்கு வேணான்னு கேட்டிருந்தாரு. நாங்கள் வந்து எங்கள் மாமியார் கடப்பான்னு ஒரு ஐட்டம் ஒன்று செய்வாங்க. பட் நார்மலி கடப்பாக பார்த்தீங்கன்னா பச்சைப்பருப்பாக இன்னும் ஒரு உருளைக்கிழங்கு பட்டாணி நிறைய ஐட்டம் போட்டு செஞ்சுருப்பாங்க. பிகாஸ் நான் வந்து ஆஃப்டர் மேரேஜ் தான் அந்த ஃபுட்டை நான் சாப்பிட்ருக்கேன். ஸோ நான் கூகுள் பண்ணி பார்க்கும்போது அவங்களுடைய போர்ஷன்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, எங்கள் மாமியார் பண்ணுறது கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். பட் நான் வந்து பண்ண ஆரம்பித்ததுலேருந்து நானும் அதை கடப்பான்னு தான் சொல்லுவேன். பட் இது வந்து ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு வேர்ஷனுக்கு மாற்றி வச்சுக்கிட்டது தான். ஸோ எங்கள் மாமியாருடைய ஸ்டைலில் அது கடப்பாக, அதை தான் நானும் இன்னைக்கு பண்ண போகிறேன்.
எங்கள் அத்தை வந்து உருளைக்கிழங்கு போட்டுலாம் பண்ண மாட்டாங்க, பிகாஸ் எங்கள் அத்தைக்கு மாமாவுக்கு உருளைக்கிழங்கு செட் ஆகாது. ரொம்ப ரேராக தான் இதெல்லாம் நாங்கள் செய்வோம். பட் நான் வீட்டில் உருளைக்கிழங்கு வச்சுருந்தேன் அப்படின்றதுனால தான் இந்த ஒரு உருளைக்கிழங்கு போட்டேன். மித்துவுக்கு இது போட்டால் பிடிக்காது, பட் எனக்கு இது போட்டால் பிடிக்கும். ஸோ இந்த டைம் எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கட்டும்ன்றதுக்காக ஒரே ஒரு உருளைக்கிழங்கு மட்டும் போட்டிருக்கேன். இது என்ன தான் கடப்பான ஒரு பேர் வச்சுக்கிட்டாலும் இது பார்க்க ஒரு நார்மல் குருமா தான். எல்லாமே வதக்கி குக்கரில் வைக்கிறதுக்கு பதிலாக எல்லாமே ஒன்றா குக்கரில் போட்டு வேக வச்சு அதுக்கப்புறம் வந்து மசாலா போட்டு கொதிக்க விடுறது, அவ்வளோதான் டிஃப்ரெண்ட். தவிர வேறு எந்த ஒரு மாற்றமும் இருக்காது. பேர் வந்து உருளைக்கிழங்கு குருமா. நான் வந்து உருளைக்கிழங்கு குருமா தான் உங்களுக்கு தம்ப்னெயிலில் கூட வச்சுருப்பேன். பட் இது கடப்பான்னு சொன்னாலும் கடப்பான்னு சொல்லிக்கலாம், இல்லை உருளைக்கிழங்கு குருமான்னு சொன்னாலும் உருளைக்கிழங்கு குருமான்னு வச்சுக்கலாம். நானும் யூடியூப்பில் நிறைய குக்கிங் பார்ப்பேன். எல்லாமே பார்க்கும்போது சூப்பராக இருக்குது, நம்மளும் ட்ரை பண்ணணும் ட்ரை பண்ணணும்னு தோணும். ட்ரை பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் சொதப்ப ஆரம்பிக்கும். பிகாஸ் ஒரு விஷயம் நம்ம பிடிச்சி இன்ட்ரெஸ்ட்டோடு செய்யும் போதும் அதனுடைய அவுட்கம் பார்த்திங்கன்னா அவ்வளோ பர்ஃபெக்டாக வரும். இல்லை நம்ம எதுவும் செய்யணும் அப்படின்னு நினச்சி செய்யும் போது கண்டிப்பாக அதனுடைய அவுட்கம் பார்த்திங்கன்னா ரொம்ப வேர்ஸ்டாக தான் இருக்கும். குக்கிங்கில் நல்ல எக்ஸ்பர்ட்டாக இருந்தால் நல்லா சூப்பராக சமைக்கலாம். எனக்கு குக்கிங் அந்தளவுக்கு வராது, நானும் பல தடவையும் சொல்லிட்டேன். கப்பிள்ஸில் பார்த்தீங்கன்னா யாரோ ஒருத்தவங்களுக்காவது நல்லா சமைக்கிற மாதிரி வரும். என்னை விட மித்து நல்லாவே சமைப்பார். நான் ஒரு செட் ஆஃப் குக்கிங் நல்லா பண்ணேன்னா அவர் மீதி செட் ஆஃப் குக்கிங் நல்லா பண்ணுவார். ஸோ எய்தர் யாரோ ஒருத்தவங்களுக்கு நல்லா சமைக்க தெரியணும், இல்லையா ரெண்டு பேருக்குள்ளே நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். ஸோ அப்படி தான் எங்களுடைய லைஃப் இப்போ வரைக்கும் போயிட்டுருக்கு. குக்கிங்கில் நான் அதிகமாக சொதப்புறதுன்னு பார்த்தீங்கன்னா எந்தெந்த ஐட்டம் எவ்வளோ ப்ரொபோர்ஷன் போடணுன்ற எனக்கு அளவு மட்டும் கரெக்டாக தெரியாது. தக்காளி சட்னி எடுத்துக்கிட்டிங்கன்னா வெங்காயம் சம்டைம்ஸ் நான் கம்மியாக போட்டுவிட்டு தக்காளியை அதிகமாக போட்டுருவேன். சாம்பார் குழம்பாக இருந்தாலும் பார்த்திங்கன்னா தக்காளி எனக்கு அளவு தெரியாமல் அதிகமாக போட்டுருவேன், புளிப்பு தன்மை அதிகமாக இருக்கும். ஸோ ஒவ்வொரு டைம் பண்ணும்போதும் எய்தர் நான் மித்துக்கிட்ட போய் கேட்பேன், இல்லைனா எங்கள் அம்மா கிட்டே கூட கேட்பேன். நானும் மித்துவாக இருந்தால் ஓகேன்னு அவர் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுப்பாரு. இன்கேஸ் அவர் கிச்சனில் அந்த டைம் நான் இருந்தாருன்னா அவரே எனக்கு அளவு சொல்லிடுவார். ஸோ எனக்கு வந்து அதிகமாக சொதப்புறதுன்னு பார்த்தீங்கன்னா மெயின் இன்க்ரீடியன்ட் தக்காளி தான். கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் எல்லாத்தையும் குக்கரில் போட்டுவிட்டு காரத்துக்கு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் மிளகாத்தூள், நாங்கள் வந்து குழம்பு மிளகாத்தூள் தான் போடுவோம், பிளெயின் சில்லி பவுடர் போட மாட்டோம். அது மட்டும் கொஞ்சமாக போட்டுவிட்டு கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள் இது போட்டுட்டு மூழ்கிற அளவுக்கு மட்டும்தான் தண்ணி ஊதும். ஏன்னா குவான்டிட்டி பார்த்திங்கன்னா எங்கள் ரெண்டு பேருக்கு மட்டும்தான், அதிகமாக நான் செய்ய போகிறதில்லை. அதனால் மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி போட்டுட்டு இஞ்சி பூண்டு கட் பண்ணி போட்டுக்கலாம், இல்லை நீங்கள் நசுக்கி போடுறதானாலும் அப்படி போட்டுடலாம். ஏன்னா இது நல்லா வெந்துடுறதால எப்படி போட்டாலும் உங்களுக்கு அந்த டேஸ்ட் வந்துடும். தேவையான ஐட்டம் எல்லாமே போட்டுட்டு குக்கரை மூடி வச்சிட வேண்டியதுதான். உங்களுக்கு எந்த அளவுக்கு அது குழஞ்சி வரணுமோ அவ்வளோ விசில் வச்சுக்கலாம். நாங்கள் வந்து 9 to 10 விசில் வைப்போம், நல்லா குழஞ்சி வர மாதிரி இருக்கும். அது குழஞ்சி வரலன்னா ஸ்மாஷர் வச்சு நல்லா குழச்சிக்க வேண்டியது நான் ஒரு 10 விசில் கிட்ட வச்சுருந்தேன். ஆனாலும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெங்காயம் தக்காளியெலாம் வேகாத மாதிரி இருந்தது. நசுக்கி பார்த்தோன்னா நல்லா வெந்த மாதிரி இருக்கும், பட் பார்க்கும் போது அந்தளவுக்கு அது குழையலும். உருளைக்கிழங்கு கொஞ்சம் பெரிய உருளைக்கிழங்கு தான் நான் போட்டிருந்தேன், எல்லாமே அப்படியே மேலோட்டமாக இருக்கிற மாதிரி இருந்தது. நான் என்ன பண்ணிட்டேன்னா கொஞ்சம் மட்டும் தனியாக அது குழையாமல் இருக்கிறதுக்காக எடுத்து வச்சுட்டும் மீதி இருக்கிறத மட்டும் அப்படியே ஸ்மாஷரில் போட்டு தான் குழைய வச்சுருந்தேன். பச்சை மிளகாய் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பச்சை மிளகாய் தான் ரெண்டாக கட் பண்ணி போட்டிருந்தேன். பட் இது எல்லாமே நம்ம வந்து குழைய வைக்கும் போது காரம் இன்னும் இறங்கிட போகுதுன்றதுக்காக தான் அதை மட்டும் உருளைக்கிழங்கு கூடிய தனியாக எடுத்து வச்சுட்டேன். நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க குக் பண்ணுறதுக்கு முன்னாடி ஏன் வந்து ஸ்விட்ச் ஆன் பண்ணுறீங்க, அது ஆன் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து ஸ்டவ் ஒர்க் ஆகுமான்னு கேட்டிருந்தீங்க. எங்களுக்கு பார்த்தீங்கன்னா பைப் கனெக்ஷனில் தான் கேஸ் வரும். ஸோ நான் அதை ஆன் பண்ணால் மட்டும்தான் எனக்கு வந்து ஸ்டவ் ஒர்க் ஆகும். ஒவ்வொரு தடவையும் குக் பண்ணும்போது ஸ்விட்ச் ஆன் பண்ணிவிட்டு தான் நான் குக் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணுவேன், இல்லைன்னா வந்து சுத்தமாகவே ஸ்டவ் ஆன் ஆகாது.
இதில் நான் வந்து ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக கரம் மசாலா மட்டும் கொதிக்கும் போது ஆட் பண்ணுவேன். பட்டை கிராம்பு, ஏலக்காய், மற்ற அந்த ஸ்பைசஸ் எல்லாமே வந்து தனியாக எண்ணெயில் வறுத்து அதுக்கப்புறம் இதில் போடணும். அந்த கரம் மசாலா நல்லா கொதித்ததுக்கப்புறம் தனியாக அந்த உருளைக்கிழங்கு பச்சை மிளகாய் எடுத்து வச்சேன் இல்லைங்களா, பாயில் பண்ணது, அதையும் இது கூட ஆட் பண்ணிப்பேன். கடைசியாக இறக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக தேங்காய் அரைச்சி ஊற்றினா நல்லாயிருக்கும். நான் வந்து தேங்காய் கூடயே என்கிட்ட கசகசா இந்த முந்திரி எல்லாம் இருந்ததுன்னா அதையும் கூட சேர்த்து ஆட் பண்ணிப்பேன். இல்லைன்னா பொட்டுக்கடலை மட்டும் இருந்ததுன்னா பொட்டுக்கடலை போட்டு ஆட் பண்ணிக்கலாம். அதில் தேங்காவை நல்லா கொழ கொழன்னு அரைச்சதுக்கப்புறம் அதை கடைசியாக இந்த குருமாவில் ஆட் பண்ணோன்னா டேஸ்ட்டு நல்லா சூப்பராக இருக்கும். நான் இதில் வந்து கொஞ்சமாக பெருஞ்சீரகம் ஆட் பண்ணியிருக்கேன், அதை நான் முன்னாடியே சொல்ல மறந்துட்டேன். ஸோ அந்த தேங்காய் கூட கொஞ்சம் பெருஞ்சீரகமும் நான் ஆட் பண்ணி போட்டிருக்கேன் நல்ல வாசனைக்காக. கடைசியாக ஃப்ளேவருக்காக கொஞ்சோண்டு புதினா மட்டும் நான் ஆட் பண்ணிப்பேன். இந்த பாக்ஸ் எங்கே வாங்கினதுன்னு கேட்டிருந்தீங்க, இது வந்து அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற அந்த கடையில் தான் வாங்கினேன். காம்போ பேக் தான், 3 பாக்ஸஸ் இருந்துச்சு, பட் ரேட் எவ்வளோன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. ஆஃப் பண்ணும்போது கொஞ்சமாக புதினாவை மேலே போட்டு இறக்கிட்டோன்னா நம்மளுடைய குருமா ரெடி. நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஐட்டம் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், பட் இது கரெக்டான ப்ராசஸ்ஸாக இல்லை தப்பாக என்னன்னு எனக்கு தெரியல. ஏதோ ஒரு ரெசிபி நான் ட்ரை பண்ண உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இது உங்களுக்கு பார்க்குறதுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். டேஸ்ட் வைஸ் அது எப்படி இருக்குன்றது எனக்கும் மெதுவுக்கு மட்டும்தான் தெரியும், பட் லுக் வைஸ் எப்படி இருக்குன்னு மட்டும் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். வீட்டிலேருந்து நியூஸ் பேப்பர் எடுத்துகிட்டு வர மறந்துட்டோம். ஸோ நியூஸ் பேப்பர் இல்லாமல் அந்த சப்பாத்தி ரோலர் போட்டோன்னா கண்டிப்பாக அந்த மாவெல்லாம் கவுண்டர் டாப்பில் கொட்டும், அது தொடச்சிடக்கும் போது வெள்ளை வெள்ளையாக நிற்கும். ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அந்த கறி பிடிக்கிற துணியை புதுசாக ஒன்று வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ அதனால் அதை போட்டு அதுக்கு மேலே செய்யலான்னு தான் கீழே அதை போட்டு வச்சுருக்கேன். அண்ட் இந்த டைம் ரெண்டு பேருக்குமே பார்த்தீங்கன்னா நார்மல் சப்பாத்தி தான், லேயர் சப்பாத்திலாம் எதுவுமே போடலும். ரொம்ப கடுப்பாக இருந்தது, இந்த குருமா செய்கிறதுக்கே ரொம்ப நேரம் கிச்சனில் இருந்த மாதிரி இருந்து தான். சரி எப்படியும் அவர் லேயர் சப்பாத்தி கேட்க போகிறதில்ல, ஏன் ஒருத்திக்கு மட்டும்தானே, அதனால் ரெண்டு பேருக்குமே சேர்த்து நார்மல் சப்பாத்தி தான். ஸோ ஃபைனலி ஒரு பர்ஃபெக்டான ரவுண்டு சப்பாத்தி ரெடி. நான் இதில் வந்து எண்ணெய்லாம் ஆட் பண்ணலைங்க, எண்ணெய் இல்லாமல் தான் சப்பாத்தி நான் சுட்டிருக்கேன். ஸோ எங்களுடைய டின்னர் பார்த்தீங்கன்னா சப்பாத்தியும் உருளைக்கிழங்கு குருமாவும் தான். என்னோடய ஃபுட்வேர் கலெக்ஷன்ஸ் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, நான் வந்து கொஞ்சமாக தான் இப்போ நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜுடியோ ஷாப்பில் வாங்கினது தான், எல்லாமே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி, எதுவுமே 300 அபவ் கிடையவே கிடையாது. நான் ஆஃபீஸ் போகிறப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், அப்போல்லாம் பாட்டா ஸ்லிப்பர்ஸ் தான் யூஸ் பண்ணுவேன். மோஸ்ட்டாக அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கடையில் போய் நான் வாங்க மாட்டேன், அமேசானில் எப்போவும் பாட்டா ஸ்லிப்பர்ஸ்க்கு ஆஃபர் போட்டுகிட்டே தான் இருப்பாங்க. இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா அடிக்கடி ஆஃபர் போயிட்டே இருக்கும், நான் அதை தான் சூஸ் பண்ணிகிட்ருப்பேன். பட் இப்போ ஜுடியோ ஷாப்பில் நான் வாங்க ஆரம்பித்தனோ அப்போயிலேருந்து நான் அதை தான் ப்ரிஃபர் பண்ணுறேன். இந்த ஷூ கூட பார்த்தீங்கன்னா 299 ருபீஸ்க்கு தான் நான் வாங்கினேன். ஜுடியோவில் 299 ருபீஸ்க்கு நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருப்பாங்க. எப்பப்போலாம் அந்த ஷாப் போகிறோன்னா கண்டிப்பாக ஒரு ஸ்லிப்பராது நான் வாங்கிட்டு வந்துடுவேன். எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு குவாலிட்டியான ப்ராடக்ட் தான், அதனால தான் என்னுடைய ஃபுட்வேர் கலெக்ஷனில் ஜுடியோ ப்ராடக்ட்ஸ் நான் உங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவாகவே சஜஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் வந்து ஜுடியோ ஷாப் கிட்டே எங்கேயாவது இருந்தீங்க, உங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஃபுட்வேர் வேணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த ஷாப் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த ஃபுட்வேர் கலர் எனக்கு ரொம்ப பிடிக்கும், பட் இது ஸ்மூத் சர்ஃபேஸில் போட்டுட்டு போக முடியாது, ரொம்பவே வழுக்கும். ஸோ ரஃபான சர்ஃபேஸ், சும்மா வெளியில் நீங்கள் ரோட்டில் ஷாப்பிங் போகிறீங்க இல்லை வேறு ஏதோ வீட்டுக்கு போகிறீங்க அப்படின்னா அந்த டைமில் நீங்கள் இதை சூஸ் பண்ணலாம். பட் ஏதோ மாலுக்கா இல்லைன்னா நல்லா ஸ்மூத் சர்ஃபேஸ் இருக்கிற ஒரு பெரிய பெரிய இடத்துக்கெலாம் போகிறீங்கன்னா கண்டிப்பாக இது வந்து ப்ரிஃபர் பண்ண மாட்டேன், ரொம்ப வழுக்க ஆரம்பிக்கும், கொஞ்சம் நீங்கள் கான்ஷியஸாக நடக்கணும் இது போட்டால். அதனால் அந்த டைம் மட்டும் இந்த ஸ்லிப்பரை நான் மோஸ்ட்டாக அவாய்ட் பண்ணிவிடுவேன். இல்லைன்னா பார்த்தீங்கன்னா என்னுடைய ஃபேவரட் இந்த ஸ்லிப்பர் தான். இது நான் ரீசெண்ட் டைமில் தான் வாங்கினேன்னு நினைக்கிறேன், ஒரு 2 மந்த்ஸ் பேக் என்னமோ தான். இது எல்லாமே நான் அப்போ காட்டுறது பார்த்தீங்கன்னா 299 ருபீஸ் தான், 1 ரூபா அதிகமும் கிடையாது, 1 ரூபா கம்மியும் கிடையாது.
பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி தான். எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இந்த ஸ்லிப்பரும் கால் வைக்கிற இடமே வந்து ரொம்ப சாஃப்டாக தான் இருக்கும். எல்லாமே ஃப்ளாட் சர்ஃபேஸ் தான். உங்களுக்கு ஸ்லிப் ஆகிறன்ற ஒரு பயமும் கிடையாது. ஏன்னா கால் மேலே பார்த்தீங்கன்னா அந்த லேயர்லாம் நல்லா ஹோல்ட் பண்ண மாதிரி தான் இருக்கும். லூஸாகவும் இருக்காது. உங்களுடைய பர்ஃபெக்டான சைஸ்க்கு நீங்கள் வாங்கி போட்டிங்கன்னா ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்கும். இது வந்து நான் கோவா ட்ரிப் போகிறப்ப நான் போட்டிருப்பேன். நிறைய பேர் நீங்கள் என்னுடைய கோவா வ்ளாக் பார்த்துருந்தீங்கன்னா அதில் தெரிஞ்சிருக்கும். அப்போ நான் அதிகமாக போட்டதுன்னு பார்த்தீங்கன்னா இது தான். போன எல்லா பீச்லேயுமே மோஸ்ட்டாக இந்த ஸ்லிப்பரும் நான் போட்டிருப்பேன். அதில் போட்டு போட்டு தண்ணியில் இருந்தே தான் அது வந்து கலரே மாறி போச்சு. இல்லைன்னா குவாலிட்டியும் நல்லா தான் இருந்தது. அவ்வளோ நேரம் தண்ணியில் போட்டு அது ஊறியும் பிச்சுட்டு வரலன்னா பார்த்துக்கோங்க, குவாலிட்டி ரொம்பவே நல்லா தான் இருக்குது. ஃப்ளாட்டாக இருந்ததுன்னா நமக்கு வந்து கால் வலி இருக்காது. நான் காலேஜ் டேஸ்லேயும் சரி, ஆர்கனைசேஷன் ஃபஸ்ட் ஆர்கனைசேஷன் ஜாயின் பண்ண புதுசுலேயும் பாயிண்டட் ஹீல்ஸ் போட்டுட்ருந்தேன். அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே மாறிடுச்சு. இப்போலாம் வந்து ஃப்ளாட்டு தான் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கிறதுனால ஃப்ளாட்டு தான் ப்ரிஃபர் பண்ணிகிட்ருக்கேன். இந்த ஸ்லிப்பரும் நான் வந்து கோவாவில் தான் போட்டுட்ருப்பேன். ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். பட் இதுவும் நான் தண்ணியில் போட்டு அதிகமாக சுற்றுறதுனால கொஞ்சம் லூஸான மாதிரி இருந்தது. காலும் பார்த்தீங்கன்னா அதிகமாக போட்டு நான் நடந்திருப்பேன். அந்த தண்ணி ஈரப்பதத்துலேயே நான் நடந்ததாலே அந்த இம்ப்ரெஷன் அப்படியே பதிஞ்சிடுச்சு. மற்றபடி இதுவும் ரொம்ப சூப்பராக இருக்கும். காலில் போட்டிங்கன்னா நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். அப்படியே பார்க்கும் போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாதிரி தெரியும். பட் போட்டதுக்கப்புறம் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். பார்க்கவும் ட்ரெண்டியாகவும் இருக்கும். அது வெஸ்டர்ன் வியருக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். என்னுடைய சஜஷன் இது. பட் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. பட் என்னுடைய சஜஷன் இது. இதுவும் ஜுடியோவில் வாங்கினது தான், சேம் அமௌண்ட்டு தான். பட் இப்போ வரைக்கும் நல்ல நான் அடி பேயடி போட்டு அடித்து வச்சுருக்கேன். கால் பார்த்தாலும் தெரியும் உங்களுக்கு. ஏன்னா மேலே வந்து அந்த எலாஸ்டிக் மெட்டீரியல் கொடுத்ததால் நீங்கள் ஸ்பீடாக நடந்தாலும் அது நல்லா டைட்டாக இருக்கிற மாதிரியே இருக்கும். உங்களுக்கு ஸ்லிப் எல்லாம் ஆகாது. இந்த ஃபுட்வேர் நான் வாங்கி மோர் தென் ஒரு 8 மந்த்ஸ் ஆகுது இருக்கும். என்னுடைய பழைய ஷார்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அப்போ நான் ஜுடியோவில் வாங்கினது. இப்போ வரைக்கும் இதுக்கு நான் திருப்பி விட பண்ணவே இல்லை. பட் எப்போ போடுவேன்னு எனக்கு தெரியல. மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா எந்த ஒரு புதுசாக ஐட்டம் வாங்கினாலும் எனக்கு போடுறதுக்கு அவ்வளோ சீக்கிரத்தில் மனசு வராது. என்ன மாதிரி கண்டிப்பாக நிறைய பேர் இருப்பீங்க. பட் பார்க்கலாம், ஃப்யூச்சரில் கண்டிப்பாக இந்த ஸ்லிப்பர் போடுறேனா இல்லை எப்போ போடுறதுன்னு வெயிட் பண்ணி வச்சுருக்கேன்னிட்டு. ஆனால் போட்டால் கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும். பட் இப்போ வரைக்கும் எனக்கு இந்த ஃபுட்வேர் போடணும்னு தோணலை. அட்லீஸ்ட் ஏதாவது 1 or 2 ஸ்லிப்பராவது புதுசாக வச்சுருப்போமே அப்படின்றதுக்காக தான் அப்படியே வச்சுருக்கேன். நீங்கள் ரிக்வெஸ்ட் பண்ண மாதிரி என்கிட்ட இருக்கிற பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஃபுட்வேர் கலெக்ஷன் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இதோட இந்த வீடியோ கம்ப்ளீட் ஆகுது. இது வரைக்கும் என் வீடியோஸ் பார்த்து சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி.